நான் பயந்துட்டு இருந்தேன் ஒரே ஆள் எப்படிடா போறதுன்ட்டு. லெஃப்ட் சைடு வந்து தமிழ்நாடு, பின்னாடி வந்து ஆந்திரா, ரைட் சைடு வந்து கர்நாடகா. வாவ், ஒரு இது சொல்லிட்டா, அங்கே ஒரு மலை இருக்கியா, மலைக்கு இந்த சைடு வந்து கர்நாடகா, மலைக்கு அந்த சைடு வந்து தமிழ்நாடு, மலைக்கு இந்த சைடு வந்து ஆந்திரா. ஓகேவா, செம்மையாக இருக்குல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ன்ட்டு. அங்கங்கே நிழல் இருக்குது, அங்கங்கே வெயில் இருக்குது. இப்போ நம்ம மேலே போகணும், அங்கே பாருங்கள், அதுதான் வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இந்த வந்து கோயில் இருக்குது, சிவன் கோயில். மேலே வந்து வியூ பாயிண்ட், இன்னும் அங்கே போய் மேலே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரெக்கிங் கூட பண்ணலாம், நம்ம ட்ரெக்கிங் மாதிரி நடந்து கூட போகலாம். செம்மையாக இருக்கியா. இந்த வழியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, இவ்வளோதான் வழி, மேலே போகணும். நல்லா இருக்கியா, கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஐயோ, இந்த மாதிரி பிளேசஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம. க்ளவுட் பாருங்கள், வா. வியூ மட்டும் செம்மையாக இருக்குது. அங்கே ரோடு போகுது பாருங்கள், அந்த ரோடில் தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா, அதை நான் சொன்ன மாதிரி தான், லெஃப்ட் சைடில் அந்த மலைக்கு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா, நம்ம இப்போ இருக்கிறது ஆந்திரா. ஸோ அவ்வளோதான், இனி நம்ம கீழே இறங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரைப் ஆர்டர் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் லோக்கலில் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக போயிட்டு பார்க்குறேன். ஓகேவா, ஸோ அப்படியே நம்ம இப்போ கீழே போகலாம். ஸோ கைஸ், கிளம்பிடுச்சு இப்போது, ரொம்ப பசிக்குது. கீழே போயிட்டு சாப்பிட்டு அந்த ட்ரைவ் ஆர்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், போய் ஆகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே போகலன்னா நல்லா இருக்காது. போய் செக் பண்ணி பார்க்குறேன், லோக்கல்ஸ் கிட்டே கேட்டு பார்க்கணும், கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஃபுல்லாக காடாக இருக்கு இல்லையா, அங்கே போக முடியுமா முடியாதுன்னு தெரில. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, லோக்கல் ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நல்லா இருந்துச்சு, வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கீழே போயிட்டு சாப்பிட்டு போய் பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சொல்ல வந்தால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது எங்கேயும். நம்மளே ஃபோட்டோ எடுக்கணும், நம்மளே இது எடுக்கணும், அதனால தான். மற்றபடி சொல்ல ரைட் நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சு. இந்த ஏர்லி மார்னிங் வந்தால் சூப்பராக இருக்கும், ரொம்ப வெயில் இன்றைக்கி. ஏர்லி மார்னிங் இல்லைன்னா இந்த வின்டர் சீசனில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ் எல்லாம். பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் 3.5 கிலோமீட்ரு, 3.5 கிலோமீட்டருக்கு இவ்வளோ இது இருக்குது. இன்றைக்கி சண்டே, அதனால தான் கொஞ்சம் பீப்புள் இருந்தாங்க. மற்றபடி வீக் டேஸில் வந்தால் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இங்கே அந்தளவுக்கு ரஷ் இல்லை, நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க, சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு போனால் கூடுபள்ளி 3 கிலோமீட்ரு, குப்பம் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் 12 கிலோமீட்ரு, ஸ்ட்ரைட்டாக போனால் 17 கிலோமீட்டர் வேப்பனப்பள்ளி, அதுக்கப்புறம் பேருகை நம்ம ஊர், அவ்வளோதான். நல்லா ரோட்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பார்டரில் கூட. ஒரு யூ டர்ன் போடுவோம். அண்ணா இப்படி, இது கர்நாடகானா தமிழ்நாடா? இது தமிழ்நாடா. ஏன்னா மூணு பார்டரில் ஜாயிண்ட் ஆயிடுங்கதா, அது அங்கே போய் கைத்துந்தா. வண்டி போகாதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வண்டி விட்டுட்டு போனால் யாராவது தாட்டி போட்டாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். என்ன பண்ணுறது இப்போ, ஏமனாயா
பெட்ரோல் ஏதா பெட்ரோல் ஏதா பெட்ரோல் உண்டு பெட்ரோல் கார் தான் உண்டு ஆஹா என்னங்க ஃபுல்லா பெட்ரோல் கார் தான் உண்டு ஆ பெட்ரோல் நில்ஸ் போய் கொஞ்சம் நில்க்கினங்க இப்போ ஸ்டார்ட் ஏக்கல பெட்ரோல் மொ நில்ஸ் போய்னேது போய் ஸ்டார்ட் காந்த ப்ளக் பேர்க்கு அந்த சூஸ்னே சரி ரெடி செய்யணும் அண்ணா పెట్రోల్ ఉంది పెట్రోల్ ఉంది ఏస్కొనొస్తా నేను స్టార్ట్ చేస్తాను నేను పక్కల నిల్స్ పోయ ఇంకా సర్నా పెట్ర పోతం పోతం పన ఆ సర్నా ఎవడియో వండి స్టార్ట్ పనిచి ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்கார் பாவம் என்ன பண்ணுறது எப்படி போகிறதுன்னு தெரில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் ஸோ காய்ஸ் நான் திருப்பி அந்த வேப்பனப்பள்ளி ரிட்டர்ன் போயிட்டு சாப்பிட்டு வாட்டர் பாட்டிலில் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன் ஸோ கண்டிப்பாக அந்த டிரைவர் வாட்டர் வந்து பார்த்துட்டே ஆகணும்ன்ட்டு ஸோ இப்போ வந்து கூட வந்து மூணு பைக்கில் ஆறு பேர் வந்திருக்காங்க காட்டுற அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நானும் எப்படி நான் பயந்துட்டு இருந்தேன் ஒரே ஆள் எப்படா போகிறதுன்ட்டு ஸோ கரெக்டாக நம்ம தமிழ் பசங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ காட்டுறேன் ஸோ நேராக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுலேருந்து இது வந்து ஆந்திரா ஓகேவா ஸ்ட்ரைட்டாக போன ஆந்திரா இங்கே ஒரு போர்டு போட்டிருங்க இல்லையா வெல்கம்ஸ் டு தமிழ்நாடு நம்ம இப்படி ரிட்டர்ன் போனால் தமிழ்நாடு இப்படி போன ஆந்திரா இந்த போர்டுக்கிட்ட வந்து நீங்கள் உள்ளே போகணும் உள்ளே வண்டியெல்லாம் போக முடியாது நடந்து தான் போகணும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் பாருங்கள் பசங்க அங்கே இருக்காங்க ப்ரோ வாயா ஆகாஷ்கிட்ட ஒரு பேக் கொடுங்கடா ஆகாஷ் வாடா நீ எங்க இங்க வந்த ப்ரோ நீங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல இருக்கீங்க ப்ரோ நீங்க ஆந்திரா ப்ரோ வந்து கர்நாடகால ஓகே ப்ரோ அங்க நார்த்துக்காரன் ப்ரோ அவனா அவரு கர்நாடகா போகட்டும் இப்போ நம்ம சென்டர் ஆஃப் த்ரீ ஸ்டேட்டில் இருக்கோம் ஓகேவா இப்போ லெஃப்ட் சைடு வந்து தமிழ்நாடு பின்னாடி வந்து ஆந்திரா ரைட் சைடு வந்து கர்நாடகா ஓகேவா ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடுக்குள்ளே போயிடுறேன் எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் ஏற்றி போகலாம் அந்தரைக்கும் நமஸ்காரமும் இங்கே வந்தால் எல்லாருக்கும் நமஸ்காரம் நல்லா இருக்கா ஸோ நான் ரொம்ப நேரம் பயந்துட்டு இருந்தேன் உள்ள காட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ மணிகண்டன் எங்கே இருந்து ப்ரோ நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் ஓகே ப்ரோ வாட்ஸ்அப் நேம் ப்ரோ ஓகே ப்ரோ உங்கள் நேம் பிரசாத் ஃப்ரம் கேரளா ஓகே ப்ரோ உங்கள் நேம் ஆகாஷ் ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ யோகேஷ் ப்ரோ உங்கள் நேம் கரம்சந்த் ஓகே ப்ரோ நைஸ் டு மீட்யூ ஸோ அவ்வளோதான் கைஸ் ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த ட்ரை பார்டர் பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரைட் சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் பாய்